மார்க்கெட்டில் ஒரு பாட்டி ஆரஞ்சு பழம் விற்றுக்கிட்டு இருந்துச்சு. டெய்லி ஒரு தம்பதி வந்து அந்த ஆரஞ்சு பழம் வாங்குவாங்க. அந்த மனைவி சும்மா இருப்பான். அந்த வாலிபன் என்ன பண்ணுவான்னா, அந்த பாட்டிக்கிட்ட ஒரு கிலோ போட சொல்லுவான். ஒரு பழத்தை எடுத்து சும்மா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு, புளிக்குது பாட்டி, இது வேணாம் வேறு பழம் போடுங்கன்ட்டு அந்த பாட்டிகிட்ட கொடுத்துருவான். சரி, அந்த பாட்டி சாப்பிடும். இப்படியே டெய்லி செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அவங்க மனைவி கேட்டால், என்னங்க இப்படி செய்கிறீங்களே, அந்த பாட்டியே பாவம், கஷ்டப்பட்டு இந்த பழத்தை விற்று அதில் லாபத்தை சம்பாதிக்க, அதுலேயும் ஒரு பழத்தை நீங்கள் கோளாறு சொல்லி அதுக்கு பதிலாக வேறு பழம் போடுது அப்படின்னோன்னா, இந்த வாலிபன் சொன்னால் அந்த மனைவிக்கிட்ட, நான் வேணும்னு தான் செய்கிறேன், இந்த பாட்டி ஆரஞ்சு பழம் வருஷக்கணக்காக விற்றுக்கிட்டு இருக்கு, ஒரு நாள் கூட பிரத்தியாருக்கு விற்கத வழியாக மே எலும்பும் தோலுமாக இருக்கிற அந்த பாட்டி ஒரு ஆரஞ்சு பழம் கூட சாப்பிட மாட்டேங்குதுன்றதை பார்த்தேன். அதனால தான் அதுக்கு என்ன பண்ணுறது, நான் டெய்லி அந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்து சும்மா சாப்பிட்ற மாதிரி புளிக்குதுன்னொன்னே அது சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு, அப்படின்னாச்சும் அந்த பழத்தை சாப்பிடுதுன்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான். இது இல்லாமல் பக்கத்து கடைக்காரன் அந்த பாட்டிக்கிட்ட, என்ன பாட்டி டெய்லி வந்து கோளாறு சொல்கிறான், நீயும் தான் அவனுக்கு ஒரு பழம் சேர்த்து போடுற எக்ஸ்ட்ரா, அவனுக்கே அது தெரியாது, ஆனால் நீ இப்போ எக்ஸ்ட்ரா தான் போடுற, நான் பார்க்குறேன் அப்படின்னு. அவனே அந்த பாட்டி சொல்லிச்சு, அந்த பையன் வேணும்னு தான் செய்கிறான், நான் ஆரஞ்சு பழத்தை சாப்பிடணுன்னு தான் செய்கிறான், அவனுக்கு ஒரு நல்ல மனசு தான், இருந்தாலும் அவன் நஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் சேர்த்து போடுறேன். எல்லாம் ரெண்டு பேருக்குமே இது தெரிஞ்சிச்சுன்னொன்னே அந்த பக்கத்து கடைக்காரன் சொன்னான், அப்போ ரெண்டு பேருமே செஞ்சுருக்கீங்க, ஆனால் ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே ஒரு நல்ல குணம் இருக்குது, அவனும் பாரு நீ எப்படியாவது பழம் சாப்பிட்ணுன்னு சொல்லி அவன் விரும்பினான், நீ வந்து அவனுக்கு எடை குறைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற, இதுதாம்மா தொழில் தருமா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான்.